எல்லாரும் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்பதான் தூங்குவாரு? ஒரு மனுஷன் எப்பதான் வாழ்வாரு? எவ்வளவு நேரம் இது இந்த பாருங்க பேசுறது காத்துல போயிடும், பதிவு அது வரலாற மாறும். இந்த பதிவு தான் எங்களுக்கு வேணும்ன்றது கருணப்பழி அப்படி சொல்லிட்டு போன வார்த்தை. எங்க அண்ணனுக்கு நீங்க கல்யாணம் வைங்க, இந்த இடத்துல அண்ணன் இருக்கிறாருன்னா அந்த ஃபங்க்ஷன்ல அந்த டேட்ல அண்ணனை கூப்பிட முடியுமா? ட்ரை பண்ணுங்க, அங்க வைங்க. எல்லா நேரங்களையும் அந்த மனுஷனை கூப்பிட்டு 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 உட்கார வச்சு அவரை பார்க்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. முன்னெச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. இப்போ கூட புதுமனை புகு விழா வச்சேன், என் வீடு பௌத்தம் ஏற்றும் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சேன். நான் அண்ணனை கூப்பிடலாம்னு நினச்சேன், வேணாண்ணா அண்ணன் இப்போ தான் கட்சியெலாம் பதவி ஏற்கிறாங்க அதெல்லாம் போவானா அது கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமல் அண்ணன் கூட கூப்பிடவே இல்லை. எப்படி யாரையும் கூப்பிடாமலே சிம்பிளாக சண்டை முடிச்சு? எதுக்குன்னா எங்களுடைய சுய சந்தோஷத்தை விட நாளைக்கு என் பிள்ளைகளுக்கான வரலாறு, என் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கான விடுதலையை, நாளைக்கு என் பின் சங்கதிகளுக்காக இன்னைக்கு சொத்து சேர்க்கணும் நம்ம போராடுறோம்ல, நாளைக்கு நீ சொத்து சேர்த்து நான் வச்சிருவேன், ஆனா என் பிள்ளைக்கான விடுதலை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது திருமணம் வேணும், திருமணனுடைய பதிவு வேணும். டைரக்ஷன் பண்ற முன்னாடி வரைக்கும் என் தோல்ல கையை போட்டு ரொம்ப அன்பா பேசுற நபர்களை பார்த்துருக்கிறேன், ரொம்ப பணிவா இருப்பாங்க. பதவி வந்த உடனே எளிமையெல்லாம் போயிடுவாங்க. சில பேர் எளிமையா இருப்பாங்க, அதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவாலிட்டின்னு வாங்க. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சந்திக்கும் பொழுது தோல்ல அரவணைச்சு அவனோடு சேர்ந்து பழகிற குணங்களும் சில விஷயங்களை உரையாடல்களும் இப்படி நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நிறைய டைரக்டர் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய ஈக்குவாலிட்டியோடு பேசுவாங்க. கீழே இருக்கும்போது பதவி ஏறி மேலே பண்ணோன்னே ஈக்குவாலிட்டிலாம் காணப்படும். எந்த ஈக்குவாலிட்டியோடு பேசணும்னு முன்னாடி வந்தாங்களோ அவங்கக்கிட்ட அந்த ஈக்குவாலிட்டிலாம் இருக்காது. ஆனால் எங்கள் அண்ணன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் எல்லா விஷயமும் அந்த மனுஷன் தான் செய்கிறாரு. அப்படி அவர் மனுஷனை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? எனக்கு அதுதான் வேணும். எங்கள் அண்ணனை வாழ்த்தலாம் முடியாது, காலில் ஒன்றெல்லாம் விடலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மேடைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற என் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய ஜெய்மீம் கலந்த நன்றி வணக்கங்களை தெரிவிக்கிறேன். மேடை மேலே அமர்ந்திருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரனை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. கூலிக்காரனா தப்பாக நினச்சிருக்கேன், நானும் சம்பளம் தான் வாங்குறேன். ஆனால் மற்றவங்க பார்வையில் நான் கூலிக்காரன், சகப்பா இருக்கிறவங்க பார்வையில் நான் கருப்பாகிறவன், பணக்கார மத்தியில் நான் ஏழை இல்லையா? ஒரு பணம் இல்லாத ஏழையின் மத்தியில் கூட இவன் யாருன்னா தாழ்த்தப்பட்டவன். இப்படியான அடையாளங்களோடவே நான் வாழ்கிற ஒரு பையன். என்னை கொண்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப நேரமாக எல்லோரும் பேசியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எனக்கு வந்து இவங்க பேசுகிற மாதிரியான அழகான தமிழெலாம் என்னால் பேச முடியாது, நான் சேரி தமிழில் தான் பேசுவேன். ஏன்னா நான் வளர்ந்த இடம் அந்த மாதிரி. எனக்கு திருமணம் இப்போது எங்கள் அண்ணனை இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கார், கொஞ்சம் இளமையாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, அதை தாண்டி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை பார்த்து நான் ரோட்டில் நின்று அழுதுட்டேன். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, காலெலாம் வீங்கி போய் சுரேஷ் ஃபாதருடைய 6 மாதம் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நினைக்கிறேன் அண்ணனை பார்த்தேன். கால் வீங்கி போய் ஒரு இறப்பு கூட்டத்துக்கு வந்தார். என்னடா திடீர்னு நிறைய பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரம் தான். நான் விடுதலை பற்றிலாம் பேச வேணாம், ஏன்னா விடுதலை பெறணும்னா நம்ம எல்லோரும் ஒருங்கிணைக்கணும், எல்லா ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் ஒருங்கிணைக்கணும். அதுக்கு தான் எங்கள் அண்ணன் திருமணம் இருக்கார். இப்போ அவரை சரி செய்யணுன்ற வேலை எனக்கு இருக்குதுல்ல. எங்கள் அம்மா என் கூட வந்து ஒரு 100 வருஷம் வாழணும்னா எங்கள் அம்மாவை நான் பத்திரமாக பார்த்துக்கணும், உண்மையாக இல்லையா? எங்கள் அம்மா என் கூட 100 வருஷம் வாழணும், நான் சாகிற வரைக்கும் என் கூட வாழணும், எனக்கான எல்லா வேலைகளையும் எங்கள் அம்மாவும் என் மனைவியும் பார்க்கணும் அப்படின்னா அவங்க நான் பத்திரமாக பார்த்துக்கணும். நான் அண்ணனை பார்க்கும்போது காலெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரியாக சோர்ந்து போய் கார்லேருந்து கீழே இறங்கினார். நான் ரொம்ப வலிச்சது. நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தான். இந்த பேட்ச் வந்து ஒரு 30 வருடம் கழித்து நான் மறுபடியும் மாரில் குத்திக்கிறேன். ஏன்னா முத முதல்ல அண்ணனுக்கு நினைவு இருக்காது, நான் ரொம்ப சின்ன பையன், துருத்துருன்னு இருப்பேன். அண்ணன் பேசும்போது ஆதி தமிழனுடைய தம்பி நான், அம்பேத்கர் சிறுத்தைகளுடைய ஆதி தமிழனுடைய தம்பி. நான் வந்து அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்தில் வேலை செய்கிற ஒரு பையன், ஒரு 16-17 வயசு பையன், ரொம்ப துருத்துருன்னு இருப்பேன். தமிழ் தேசியம்னா என்ன? இன்றைக்கி பேசுகிற தமிழ் தேசியம் இல்லை, அன்றைக்கி பேசின தமிழ் தேசியம். பொன்பரப்பில் பிறந்த தமிழரசனுடைய தமிழ் தேசியம், அயோத்தியாச பண்டிதருடைய தமிழ் தேசியம், எங்கள் ஐயா பெருஞ்சித்தினருடைய தமிழ் தேசியம், அண்ணன் பொழிலண்ணனுடைய தமிழ் தேசியம், எங்கள் அண்ணனுடைய தமிழ் தேசியம், இதெல்லாம் சேர்ந்து இந்த அறிவுக்குள்ளே இருக்குது. ஆனால் மற்றவங்க பாரில நான் வெறும் ஸ்டண்ட் மேன், ஆக்டர், ரேப் பண்ணுறவன், கத்தி தூக்கின ஓடுறவன், அவ்வளோதான். நான் இங்கிருந்து ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். எங்கள் அண்ணனை அப்படிலாம் தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்தாண்ணா, இந்த அன்னைக்கு ரொம்ப வேகமாக கோபமாக இருந்த அண்ணன் ரொம்ப தெளிவாக்கி அரசியல் சொல்லி கொடுத்து, இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் தமிழர்களாக இணைக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று இவங்க கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் அண்ணனோட போயிட்டு இருந்தது. 92-லேயே 95-லேயே நினைக்கிறேன் நான்.
அந்த டிஸ்கஷன்ல ரொம்ப வாதம் பண்ணுவார் அண்ணன் நிறைய உட்கார்ந்து நிறைய நேரங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவார் நான் அண்ணனோட தான் இருப்பேன் சின்ன பையன் அப்ப நான் அப்பவே சொன்னாரு இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகளை ஒருங்கிணைக்கணும் இந்த கேக்குற தமிழர்களை மட்டும் பேசினா போதாது இன்னும் இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அதன் வழியாக தான் நானும் இன்னைக்கு வரைக்கும் போராடுறேன் சாதியா இல்லை மதமா இல்லை இனமா இந்தியா முழுக்க பூர்வகுடி மக்கள் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அந்த அறிவை போராடுறதுக்கான அறிவை கொடுத்தது தான் எங்கள் திருமண்ணன் அதில் நிறைய பேருக்கு பங்கு இருக்குது நான் நிறைய பேரோட உட்காந்துருக்கேன் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் அதில் நிறைய பேர் அண்ணன் பூய் அண்ணா இருக்கட்டும் ஆமண்ணா இருக்கட்டும் எங்கள் அண்ணன் திருமண்ணா இருக்கட்டும் ஆதி தமிழ் அண்ணா இருக்கட்டும் பொழில் அண்ணா இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் பங்களிப்பு இருக்குது எந்த புத்தகத்தையும் படிக்காத எனக்கு அறிவு கொடுத்த ஆசான்கள் இவங்க அத்தனை பேருமே இவங்களை எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கணும்னா ஒருத்தர் கூட இப்போ ஒழுங்காக இல்லை இப்போ அந்த வரிசையில் எங்கள் அண்ணனை பத்திரமா வச்சுக்கிறோம் மன்னவர் கஞ்சிராமன் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் மன்னவர் கஞ்சிராமன் ஒருத்தர் இருந்தார் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் குழந்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் குடும்பத்தை பார்க்க மாட்டேன் சொத்து சேர்க்க மாட்டேன் வீட்டுக்கு போக மாட்டேன் நாலு விஷயத்த சொன்னார் யாருடைய கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன்னாரு ஆனால் அந்த மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டாக காப்பாற்றி செஞ்சிட்டார் இந்த மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சார் கடைசியாக ஒன்றுக்கு மட்டும் போய் சுற்றிக்கினே இருக்கார் என்னதுன்னு கேட்டால் எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கினே இருக்கிறது ஒரு மனுஷன் எப்போ தான் தூங்குவார் ஒரு மனுஷன் எப்போ தான் வாழ்வார் எவ்வளோ நேரம் இது இந்த பாருங்கள் பேசுறது காற்றுல போய்டும் பதிவு அது வரலாறு மாறும் அந்த பதிவு தான் எங்களுக்கு வேணுன்றது தான் கருணப்பழனி அப்படின் சொன்னிட்டு போன வார்த்தை எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் வைங்க இந்த இடத்துல அண்ணன் இருக்கிறாருன்னா அந்த ஃபங்க்ஷனில் அந்த டேட்டில் அண்ணனை கூப்பிட முடியுமா ட்ரை பண்ணுங்கள் அங்கே வைங்க எல்லா நேரங்களையும் அந்த மனுஷனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல முன்னெச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது நான் எங்கள் அண்ணனை ரொம்ப தூரம் நின்று பார்த்துருக்குறேன் இப்போ கூட புதுமனை புகு விழா வச்சேன் என் வீட்டு பௌத்தம் ஏற்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சேன் நான் எங்கள் அண்ணனை கூப்பிடலாம்னு நினச்சேன் வேணாண்ணா அண்ணன் இப்போ தான் கட்சியெலாம் பதவி ஏற்கிறாங்க அதெல்லாம் போவானா அது கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் அண்ணன் கூட கூப்பிடவே இல்லை எப்படி யாரையும் கூப்பிடாமலே சிம்பிளாக சண்டை முடிச்சு எதுக்குன்னா எங்களுடைய சுய சந்தோஷத்தை விட நாளைக்கு என் பிள்ளைகளுக்கான வரலாறு என் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கான விடுதலையை நாளைக்கு என் பின் சங்கதிகளுக்கான இன்னைக்கு சொத்து சேர்க்கணும் நம்ம போராடுறோம்ல நாளைக்கு நீ சொத்து சேர்த்து நான் வச்சிருவேன் ஆனால் என் பிள்ளைக்கான விடுதலை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது திருமணம் வேணும் திருமணனுடைய பதிவு வேணும் இப்படியான போராளிகளை பாதுகாக்க வேண்டிய வேலை நமக்கு எல்லாருக்கிட்டே இருக்குது தயவு செய்து யாரோடும் யாரோடய ஒப்பிடாதீங்க எங்க அண்ணன் வாழும் அவர் இவரெல்லாம் இல்லை அவர் அவராகவே இருக்கிறார் எங்கள் அண்ணன் அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் நிறைய பேர் நான் சினிமாவில் பார்த்துருக்குறேன் டைரக்ஷன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் என் தோளில் கையை போட்டு ரொம்ப அன்பாக பேசுகிற நபர்களை பார்த்துருக்குறேன் ரொம்ப பணிவாக இருப்பாங்க பதவி வந்த உடனே எளிமையெல்லாம் போயிடுவாங்க சில பேர் எளிமையாக இருப்பாங்க அதுக்கு பேர் என்னென்னா ஈக்குவாலிட்டின்னு வாங்க ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சந்திக்கும் பொழுது தோளில் அரவணைச்சி அவனோடு சேர்ந்து பழகிற குணங்களும் சில விஷயங்களை உரையாடல்களும் இப்படி நிறைய இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல நிறைய டைரக்டர் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய ஈக்குவாலிட்டியோடு பேசுவாங்க கீழே இருக்கும்போது பதவி ஏறி மேலே போனோன்னே ஈக்குவாலிட்டிலாம் காணப்படும் எந்த ஈக்குவாலிட்டியோடு பேசணும்னு முன்னாடி வந்தாங்களோ அவங்கக்கிட்ட அந்த ஈக்குவாலிட்டிலாம் இருக்காது ஆனால் எங்கள் அண்ணன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் எல்லா விஷயமும் அந்த மனுஷன் தான் செய்கிறார் அப்படி அவர் மனுஷனை நம்ம எப்படி பார்த்துக்கணும் எனக்கு அதுதான் வேணும் எங்கள் அண்ணனை வாழ்த்தலாம் முடியாது காலில் ஒன்றலாம் விடலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்னால் ஏன்னா அவ்வளோ பெரியவர் எங்களுக்கு முன்னாடி போகிற அண்ணன் எங்கள் அண்ணன் அவ்வளோதான் என் வீட்டில் ஒரு அண்ணன் அவரை நான் பத்திரமா பார்த்துக்கணும் எங்கள் அண்ணன் தம்பி கிட்ட சொல்கிறேன் என் அக்கா தங்கச்சி கிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து எங்கள் அண்ணனை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க அது உங்களுக்கு கடமையாக கூட இருக்கலாம் தயவுசெய்து கடமைன்னு நினச்சது செய்யுங்க நன்றிண்ணா இதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை பின்னாடி எல்லோரும் காத்திருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ புரட்சி கலைஞர் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம்